உலகம் 3 15வது வசனத்தை வாசிப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். தேங்க்யூ. இப்போ தேவன் சர்ப்பத்தோடு பேசுகிறார். சர்ப்பம் யாருடைய பிரதிநிதி? சாத்தானுடைய, பிசாசினுடைய பிரதிநிதி. இன்று வரைக்கும் எனக்கு சர்ப்பங்களை பிடிக்காது. நான் வாழுகிற பெல்வுட் இருக்கிறதே இலங்கையிலே, அந்த காணியை நான் வாங்கின பொழுது அங்கு வாழ்ந்த உயிரினங்கள் 2, 1 பாம்புகள், 2 அட்டைகள். பாம்புகளும் அட்டைகளும் வாழ்ந்த நிலத்தை நான் வாங்கினேன். அதை வாங்கின பொழுது என்னுடைய மனைவி சொன்னார், நான் செத்தாலும் அங்கு வரமாட்டேன் என்று. இப்போ அங்கே இருந்து கொண்டு செத்தாலும் இங்கிருந்து போக மாட்டேன் என்கிறார். அந்த அளவுக்கு நல்ல ஒரு இடமாய் மாறிவிட்டது. எனக்கும் என்னுடையவர்களுக்கும் வேலை இந்த பாம்புகளை கொல்லுவது. அப்போ இன்றைக்கு இந்த சர்ப்பத்தை குறித்து நான் எப்படி பார்த்தேனோ, அன்றிலிருந்து சர்ப்பத்தின் எதிரி நான். அதற்காக சர்ப்பம் பிசாசு அல்ல, ஆனால் பிசாசு பயன்படுத்திய முதல் உயிரினமே சர்ப்பம். தேவன் படைத்த எல்லா விலங்குகளை பார்க்கிலும் சர்ப்பமானது மிகவும் புத்தி உள்ளதாக இருந்தது. தமிழிலே தந்திரம் உள்ளதாக இருந்தது என்று போட்டிருக்கிறது. ஆனால் எபிரேய மொழியில நீங்கள் உண்மையாய் பார்த்தால் நிறைய அறிவு உள்ளதாக இருந்தது என்று. அதை குறித்து வேறொரு பிரசங்கமே நான் பண்ணியிருக்கிறேன். அறிவு உள்ளவர்களை வைத்து பிசாசு எப்படி உலகத்தை மூடத்தனத்துக்குள் கொண்டு போகிறான் என்று. சரி, அதை விடுவோம். அப்போ இந்த வசனத்திலே சர்ப்பம் சாத்தானுடைய பிரதிநிதி. அந்த சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும், யார் அந்த ஸ்திரீ? ஏவாள். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகும் இந்த பாடத்திட்டத்தின் தலைப்பு என்னவென்றால் வித்து இறையியல். வித்து இறையியல், சீட் தியாலஜி. இப்போ இந்த வசனத்திலே வித்து என்று வருகிறது அல்லவா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். Seed, your seed and the seed of the woman. அப்போ இந்த seed theology, இந்த வித்து இறையியல், இதைத்தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். என்ன அந்த வசனம்? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும். இப்போ உனக்கும் என்று சொல்லுவது நமக்கு புரிந்து கொள்வதற்கு அவ்வளவு கஷ்டமான ஒன்று அல்ல. அது சர்ப்பமாய் இருந்தாலும் அது சர்ப்பத்தையும் குறிக்கும், சர்ப்பம் பிரதிநிதிப்படுத்தும் சாத்தானையும் குறிக்கும், சாத்தானுடைய மக்களையும் குறிக்கும். புரிகிறதா? அந்த நேரத்தில் அந்த இடத்திலே சர்ப்பத்தை குறிக்கிறது. ஆனால் தீர்க்க தரிசனமாக சர்ப்பம் சாத்தானை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அப்படின்னா சாத்தானையும் குறிக்கிறது. அடுத்தது சாத்தானை குறிக்கப்படுகிறால் சாத்தானுடையவர்களை எல்லாம் அது குறிக்கிறது. அப்படியானால் ஸ்திரீ என்பதும் அந்த ஏவாளை மாத்திரம் குறிக்கிறதா? இருக்க முடியாது. ஸ்திரீ என்பதும் இன்னும் வேறு யாரையும் குறிக்கவும் வேண்டும். ஒன்று ஏவாள், அடுத்தது அந்த ஸ்திரீ என்பது தேவனால் தெரிவு செய்யப்பட்ட சந்ததியாய் இருக்க வேண்டும். ஏன்? நான் வித்தை பற்றி பிறகு பேசுகிறேன். ஏனென்றால் இந்த ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்படுகிறது. ஸ்திரீயின் வித்து. அப்போ ஸ்திரீயின் வித்து என்றால் யார்? இயேசு. மறுக்க முடியாத உண்மை அதுதான். இன்றைக்கு நடந்தது. பெரிய வெள்ளி அன்று அவருடைய குதிங்காலை நசுக்கினான் அவன். நாளை மறுதினம் அவர் அவனுடைய தலையை நசுக்கிவிட்டார். ஆகவே ஸ்திரீயின் வித்து என்பது இயேசுவானவர் தான். அப்போ ஸ்திரீயின் வித்து இயேசு என்றால் அந்த ஸ்திரீ யார்? கத்தோலிக்கர்கள் சொல்லுகிறார்கள் மரியாள் என்று. ஏனென்றால் மரியாளும் ஒரு ஸ்திரீ. அதுவும் ஓரளவு உண்மைதான், பொய் அல்ல. ஏவாளும் தான் அவளும் ஒரு ஸ்திரீ என்றபடியினால், மரியாளும் தான் அவர் ஒரு ஸ்திரீ என்றபடியினால். ஆனால் இது அதையும் தாண்டி ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்துக்குள்ளே போகிறது. என்னவென்றால் இயேசு எந்த இனத்தின் வித்தாக வருகிறார்? இஸ்ரவேலின் வித்து. அப்படியானால் அந்த ஸ்திரீ இஸ்ரவேலாய்த்தான் இருக்க வேண்டும்.
இப்போ சுரேஷ் ராமச்சந்திரன் இதை வேதத்தில் இருந்து நிரூபிக்க வேண்டும். அப்படிதானே, சும்மா வந்து கதை விட முடியாது. எப்படி இதை நிரூபிப்பது? அநேகருக்கு இது தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். முதலாவது என்னோட வாருங்கள், வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துக்கு. இப்போ இதை நீங்கள் யாராவது சிஸ்டர் மாதிரி தான் வாசிக்க போகிறீங்க. முதலாவது வசனத்தில் இருந்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. ஒரு பெண் இருக்கிறாராம். அந்த பெண்ணினுடைய தலையிலே சூரியன் இருக்கிறதாம், சந்திரன் வைத்து அவர் பாதங்களின் கீழே சந்திரனை வைத்திருக்கிறாராம், அவர் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் இருக்கின்றனவாம். முதல்ல அடுத்த வசனங்களை வாசிப்போம். அங்கு, அதாவது இது எதிர்காலத்திலே நடக்க போகிற ஒரு விஷயம், எஸ்கட்டாலஜிக்கல். அப்போ அதை பார்த்துவிட்டு அப்புறம் வேறு வசனத்துக்கு வருவோம். வாசிங்க சிஸ்டர். அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சரி, இப்போ எதிர்காலத்திலே நடக்க போகிற ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் வருகிற இந்த ஸ்திரீ யார்? ஒரு ஆண் பிள்ளையை பெற்ற ஒரு ஸ்திரீ. யார் அந்த ஆண் பிள்ளை? உண்மையாக அந்த ஆண் பிள்ளை இயேசு. ஆமாவா இல்லையா? வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் வருகிற அந்த ஆண் பிள்ளை இயேசு. நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை 43 பாகங்களில் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் யாராவது அதை பார்த்திராவிட்டால் நேரம் கிடைக்கும் பொழுது பாருங்கள். 43 ஞாயிறுகள் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதிலே 12வது அதிகாரத்தில் இதை நிரூபிக்கிறேன், எப்படி இது இயேசு என்று. அப்போ நமக்கு இப்போ தெரிகிறது, இயேசுவை ஈன்ற ஒரு பெண்ணாய் அந்த பெண் இருந்திருக்க வேண்டும். அப்போ அது மரியாள் அல்ல, இஸ்ரவேல் என்று எப்படி நிரூபிப்பது? அதற்கு மறுபடி ஆதியாகமத்துக்கு போய் ஒரு சொப்பனத்தை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 37 அதிகாரத்திலே 9வது வசனத்திலே ஒரு சொப்பனம் வருகிறது. அதில் அந்த சொப்பனம் புரிந்தால்தான் வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தின் அடையாளம் நமக்கு புரியும். வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் வந்த காட்சி என்னவாம்? அடையாளம், அடையாளம். அப்போ அந்த அடையாளத்தை ஆண்டவர் சொப்பனம் மூலமாக அங்கு யோசேப்புக்கு காட்டினார். வாசிங்க. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. அப்போ இதை அவன் சொல்லும் பொழுது அவருடைய தந்தைக்கு அதன் அர்த்தம் விளங்கியது. அடுத்த வசனத்தை பாருங்கள், யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். சரி, இப்போ கடிந்து கொண்டது ஏன் என்று இங்கு நமக்கு தேவையில்லை, சும்மா சொல்லுகிறேன். காரணமா சும்மா சொல்லுகிறேன். யாக்கோபு அந்த யோசேப்பு கண்ட சொப்பனத்தி நிமித்தம் யோசேப்பை கடிந்து கொள்ளவில்லை, சகோதரர்கள் கேட்க அதை சொன்னதுக்கு தான் கடிந்து கொண்டார். சில விஷயங்களை சும்மா வளவள என்று உளரக்கூடாது, ஏனென்றால் அது புரியாதவர்களை இடற பண்ணும். யோசேப்பினுடைய சகோதரர்கள் இந்த சொப்பனங்களின் நிமித்தம் இடறல் அடைந்துதான் யோசேப்பை குழியிலே போட்டு அப்புறம் அமலேக்கியர்களுக்கு விற்றார்கள். முதலிலே கொலை கூட செய்ய பார்த்தார்கள். அதனால் தான் யாக்கோபு கடிந்து கொண்டார். ஆனால் யாக்கோபுக்கு இந்த சொப்பனம் புரிந்தது. அப்போ அந்த யாக்கோபுக்கு என்ன புரிந்தது? அந்த சொப்பனத்திலே வருகிற சூரியன் தான் யாக்கோபு, சந்திரன் யோசேப்பினுடைய தாய், மற்ற 11 நட்சத்திரங்களும் யோசேப்பின் 11 சகோதரர்கள். அப்படியானால் 12 நட்சத்திரம் யார்? யோசேப்பு. இப்போ வெளிப்படுத்தல் 12 ஞாபகப்படுத்துங்கள்.
ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறார் யாக்கோபு, பாதத்திலே சந்திரம் இருக்கிறது ராகேல், 12 நட்சத்திரங்கள், 12 கோத்திரங்கள், யாக்கோபின் 12 புத்திரர்களும் 12 கோத்திர பிதாக்களானார்கள். அப்படியானால் வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே வருகின்ற அந்த பெண் இஸ்ரவேல். ஆதியாகமம் 37:9 படி புரிகிறதா? இப்போ ஆதியாகமம் 3:15 மறுபடி போவோம். இப்போ என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? சர்ப்பமே, உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன். உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன். பகை தானாக வருவதல்ல, நான் உண்டாக்குவேன். இந்த பகை யாரால் உண்டாக்கப்படுகிறது? தேவனால் உண்டாக்கப்படுகிறது. அப்போ சர்ப்பம் சாத்தான் என்றால் ஸ்திரீ இஸ்ரவேல். புரியுதா? சாத்தானுக்கும் இஸ்ரவேலுக்கும் பகையை உண்டாக்கினதே தேவன்தான். ஆகவே சாத்தானையும் இஸ்ரவேலையும் ஒரு நாளும் சமாதானப்படுத்த முடியாது. இது தானாய் உருவான ஒரு பகை அல்ல, எரிச்சலில் உண்டான ஒரு பகை அல்ல, பொறாமையினால் உண்டான பகை அல்ல, இது தேவனே உண்டாக்கிய பகை. அவரே அதை நீக்கினால் அன்றி அந்த பகை தீரவே தீராது. அப்படியானால் சாத்தான் யாரையெல்லாம் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறானோ அவர்கள் எல்லாருமே இஸ்ரவேலின் மேல் பகையோடு இருப்பார்கள் என்பது நடக்க வேண்டிய ஒன்று. இப்ப புரிகிறதா? அதனால் இன்றைக்கு நீங்கள் உலகத்தை பார்த்தால், இன்றைக்கு மாத்திரமல்ல, என்றைக்கு இஸ்ரவேல் உதயமாகியதோ அன்றிலிருந்து இன்று வரை நீங்கள் பார்த்தால், சாத்தானும் சாத்தானை சேவிக்கும் தேசங்களும் சாத்தானை நேசிக்கும் சேவிக்கும் மக்களும் மதங்களும் இஸ்ரவேலை வெறுக்கின்றன. அதனால் பிசாசு இன்னும் ஒரு பெரிய தந்திரத்தை செய்கிறான். அது தேவையில்லை, சாடையாக சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? அப்பாவி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, அப்பாவி கிறிஸ்தவர்கள், இப்போ நீங்கள் எல்லாம் யார்? அப்பாவி கிறிஸ்தவர்கள். அப்போ உண்மையாக அநேக கிறிஸ்தவர்கள், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அப்பாவி கிறிஸ்தவர்கள். அந்த அப்பாவி கிறிஸ்தவர்களுடைய அப்பாவித்தனத்தையும் அறியாமையையும் வேதத்தின் ஆழங்கள் மற்றும் ரகசியங்கள் தெரியாதவையும் காரணமாக வைத்து இஸ்ரவேலின் பகைஞர்களாக்கி வைத்திருக்கிறான் பிசாசு. எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு இஸ்ரவேல் பிடிக்காது தெரியுமா? அப்போ இஸ்ரவேலர்கள் செய்கின்ற தவறுகளை அடிப்படையாக வைத்தே அநேக கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலை வெறுக்கிறார்கள். அப்போ என்ன நடக்கிறது? சாத்தான் இஸ்ரவேலின் மேலே பகை கொண்டிருக்கின்றபடியினால் சாத்தான் யாரையெல்லாம் இஸ்ரவேலுக்கு எதிராய் எழுப்ப முடியுமோ எழுப்பிக் கொண்டு வருகிறான். தேசங்கள், சாம்ராஜ்யங்கள், பெரிய பெரிய மக்கள். நீங்கள் உலக சரித்திரத்தை பார்த்தால் எகிப்தியர்கள், அசீரியர்கள், பாபிலோனியர்கள், மேதியர்கள், பெர்ஷியர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள் இஸ்ரவேலை இல்லாமலாக்க முயற்சித்தவர்கள் உண்டு, ஒருவரும் ஜெயிக்கவில்லை. இஸ்ரவேல் இன்னும் இருக்கிறது. அசீரியா இல்லாமல் போய்விட்டது, பாபிலோனியா இல்லாமல் போய்விட்டது, மேதியா இல்லாமல் போய்விட்டது, ஆனால் இஸ்ரவேல் இருக்கிறது. பெர்ஷியா இன்னும் இல்லாமல் போகவில்லை, ஈரான் என்ற பெயரில் இன்று இருக்கிறது. ரோமர்களே இல்லாமல் போய்விட்டார்கள். அடால்ஃப் ஹிட்லர் என்று ஒருவன் தோன்றினான். அவன் யூதர்களை இந்த உலகத்திலேயே இருந்து துடைத்தெறிய வேண்டும் என்று 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். அவன் கொன்று குவித்த இலக்கத்துக்கு சமானமான 60 லட்சம் யூதர்கள் இன்று இஸ்ரேலுக்குள்ளே வாழ்கிறார்கள். ஆனால் அவனும் அவனுடைய நாட்சிய கட்சியும் அவர்களுடைய ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. 1979 சதாம் ஹுசைன் சொன்னான், நான் நேபுகாத்நேச்சாரின் மறுபிறவி, நான் இஸ்ரவேலை துடைத்தறிய போகிறேன் என்று பாத் கட்சியை நிறுவினான் ஈராக்கிலே. கடைசியிலே அவனுடைய தேசத்திலேயே அவனுடையவர்களாலேயே தூக்கிலிடப்பட்டான். இன்னும் இஸ்ரவேல் இருக்கிறது. இன்றைக்கு ஈரானும் சிரியாவும் லெபனானும் ஹமாஸும் பிஎல்ஓவும் இன்னும் பல அமைப்புகளும் இதே போல துடித்து கொண்டிருக்கின்றன. பிறகு பாருங்கள், இனி வரும்
செஷன்ஸ்களே நான் இன்னும் பல ரகசியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பகையை உண்டாக்குனவர் யார்? தேவன். அப்போ இஸ்ரவேலின் மேல் இருக்கின்ற பகை ஒரு மனிதனுக்கு இல்லாமல் போக வேண்டும் என்றால், ஒரு தேசத்துக்கு இல்லாமல் போக வேண்டும் என்றால், அது பொருளாதார மறுமலர்ச்சியால் முடியாது, ஐக்கிய நாடுகள் சபையால் அது முடியாது, யாராலும் முடியாது, தேவன் செய்தால் தான் உண்டு. ஆகவே தேவன் செய்ய விரும்பாததை நாம் செய்ய முயற்சிப்பதும் முட்டாள்தனம். நாம் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும், நாம் இஸ்ரவேலை வெறுத்து கொண்டிருந்தால் நம்முடைய கிறிஸ்தவத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இடிக்கிறது என்று அர்த்தம். அவர்கள் தவறுகள் செய்கிறார்களா? செய்யட்டும், அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆனால் அவர்களை வெறுக்கிறதோ, அவர்களை பகைஞர்களாக எண்ணுவதோ நாம் சாத்தானின் பக்கம் சாறுவதற்கு அடையாளமாய் போய்விடும். புரிகிறதா? அப்போ ஸ்திரீக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன். பாருங்கள், அந்த பகை வெளிப்படுத்தல் 12 வரை போகிறது. ஆகவே அது எதிர்காலத்திலே. ஆகவே அந்த பகை ஓய்வதாய் தெரியவே இல்லை.